ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், உடல் பருமனாக இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு ஏற்ற பயிற்சிகள். அவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த யோக பயிற்சியின் மூலமாக, முதிரையின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக கிடைக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு மனிதனுக்கு முழுமையான ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அவனுடைய உடம்பில் பஞ்சபூதங்களும் நன்றாக இயங்கணும். இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படிங்கிற தன்மைகள். நம்ம உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது. ஒவ்வொரு செல்கள்லேயும் இந்த பஞ்சபூத தன்மைகள் இருக்கின்றது. இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா உஷ்ணம் இருக்குது, நம்ம உடம்புல குளிர்ச்சி இருக்குது, நிலம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, காற்று இருக்குது. இது குழந்தையாக பிறக்கும் பொழுது சமமான விகிதத்தில் இருக்கும், அப்போ குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் வளர்ந்து வர வர நமது பழக்க வழக்கங்கள், நமது உணவு பழக்கங்கள், நம்ம உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் பண்ணாத நிலை, இந்த மாதிரி காரணத்தினால் மன அழுத்தம், டென்ஷன், பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் மாறுகின்றது. ஒன்று, ஒரு சில உடலில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், சில உடலில் குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும், இப்படி மாறி மாறி வரும். ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒரு உறுப்புகளோடு தொடர்பு கொண்டது. இப்போ நம்ம 60-70 வயதை தாண்டியவர்கள், இத்தனை வயது காலங்களில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவர்கள் எடுத்த உணவு கழிவுகள், மனக்கழிவுகள், இது எல்லாமே உடலில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு பஞ்சபூத முத்திரைகள்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மூலகத்திற்கும் ஒரு முத்திரை இருக்கின்றது. அந்த முத்திரை செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட மூலகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. அப்போ நம்ம அந்த பஞ்சபூத முத்திரைகளை இன்றைக்கு நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இதை சார்ந்த உள்ளுறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், மண்ணீரல், கல்லீரல், எல்லாமே நன்றாக இயங்கும். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அப்போ ஒவ்வொரு மூலகத்திற்கும் ஒரு முத்திரை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த முத்திரைகளை தாராளமாக எவ்வளோ வயதானாலும் சரி, 100 வயதானாலும் சரி, இந்த முத்திரைகள் அழகாக நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். இந்த முத்திரையிலிருந்து உங்களுக்கு அற்புதமான அதை சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக இயங்க செய்யும். ஸோ அதோடு சேர்ந்து ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, ஒரு சின்ன தியானம், இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் பஞ்சபூத தன்மைகள் சமமாக இயங்கும். இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய பரபரப்பான உலக வாழ்க்கையில் நிறைய பயிற்சிகள் செய்ய நேரம் இல்லை, அப்படிப்பட்டவர்களும் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பஞ்சபூத முத்திரைகளையும் இந்த நாடி சுத்தியும் பண்ணுங்கள். மன அழுத்தம் நீக்கப்படும், மன அமைதி கிடைக்கும், ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம பஞ்சபூத முத்திரைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இது சுகாசன நிலை. இப்போ வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த முத்திரைகளை பண்ணிக்கிடலாம். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ முதல்ல நிலம் அப்படிங்கிறது முதல் பஞ்சபூதத்தில் முதல் இது நிலத்தை பார்க்க போகிறோம். நிலம் சார்ந்த உறுப்பு மண்ணீரல், ஸ்பிளின் நன்றாக இயங்கணும். இப்போ நில உலகத்துக்கு பிருத்திவி முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல், பெருவிரல் நுனி அணைச்சிக்கோங்க, மீதி விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 times. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உள் மனதில் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த முதிரையின் மூலமாக ஸ்பிளின் நல்ல ஒரு பிராணசக்தியை பெற்று இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும், மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஆள் மனதில் ஸ்பிளினுக்கு நல்ல, மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூலகம் நீர் மூலகம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி
வரணமுத்திரை, லிட்டில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர். மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள் ஒரு மூன்று முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை நீர்முலகத்தை சார்ந்தது. சிறுநீரகம், சிறுநீரகப்பை நல்ல பிராணாற்றல் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ் நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும், மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெருப்பு மூலகம், நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயம், இதய வாழ்வுகள் நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காற்று மூலகம், சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். லங்ஸ், வலது பக்க, இடது பக்க லங்ஸ், நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பெருங்குடல், சிறுகுடல் நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். இப்போ அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை, நடுவிரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காதுகள் நன்றாக இயங்கும், காது நரம்புகள் நன்றாக இயங்கும். இதயம், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பஞ்சபூத முத்திரைகளை இரண்டு இரண்டு நிமிடம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், அதற்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது. இப்போ ஒரு சின்ன ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. ரெண்டு கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ சீத்தெளி அப்படிங்கிற பயிற்சி, வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீத் அவுட் த்ரூ நோஸ், மூக்கொழியாக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க. வாய் விசில் மாதிரி வச்சுக்கலாம், டங்கம் அடிச்சிட்டும் நம்ம மூச்சை உள்ளெடுத்துக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீத் அவுட் த்ரூ நோஸ், மெதுவாக மூக்கொழியாக மூச்சு வழியை விடுங்க. மீண்டும் ஒரு முறை, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீத் அவுட் த்ரூ நோஸ், மூக்கொழியாக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க. மீண்டும் ஒரு முறை, வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்கொழியாக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இல்லத்தில் பயிற்சி பண்ணும்போது பத்து முறை பண்ணிக்கிடணும். இப்போ சதந்தா அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. ரெண்டு பற்களை லேசாக சேர்த்து வச்சுக்கோங்க, வாயை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மூச்சு உள்ளழுங்க, வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டு நாசுவலியும் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க. மீண்டும் ஒரு முறை, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீத் அவுட் த்ரூ நோஸ், மூக்கொழியாக மூச்சு வழியை விடுங்க. மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை. இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கலாம். இப்போ இதே பயிற்சியை வஜிராசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கோங்க, மெதுவாக ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க, ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ முதல் முத்திரை நிலமூலகம், பிரித்திவி முத்திரை, மோதிர விரல், பெருவரல் நுனி, ரிங் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் நுனி, பிரித்திவி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ரெண்டு நாசுவலியை மெதுவாக மூச்சை உள்ளவிடுங்க, மெதுவாக மூச்சு வழியோடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீருக்குரிய முத்திரை வரண முத்திரை, சுண்டு விரல், பெருவரல் நுனி.
லிட்டில் ஃபிங்கர் தம் ஃபிங்கர், சுண்டு விரலும் பெருவரலும் நினைச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ் அதற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ நெருப்பு மூலகம் சூன்ய முத்திரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டைவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ காற்றுக்கு சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி, காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ஆகாய முத்திரை நடுவரலும் பெருவரல் நுனி நினச்சிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பஞ்சபூத முத்திரைகளையும் இந்த எளிமையான 2 குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி தொடர்ந்து காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக பிராண ஆற்றல் பெற்று இயங்கும். குறிப்பாக ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல் மிகச்சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். ஓவர் ஹீட்டு உடம்பை விட்டு வெளியேறிவிடும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.